ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து ஒரு 6 வயசு பாப்பாவுக்கு வந்து பிரேஸ்லெட், பீட் பிரேஸ்லெட் பண்ண போகிறோம். அதில் பாப்பாவோட நேம் ஃபஸ்ட் லெட்டர் வந்து கேன்றதுனால அந்த ஃப்ளவரில் கேன்ற லெட்டர் நான் எடுத்திருக்கேன். இந்த சைட் 9, இந்த சைட் 9, மொத்தம் 18 பீட்ஸு யூஸ் பண்ண போகிறோம். போன தடவை யூஸ் பண்ண பீட்ஸு என் பையன் பிடிச்சி பிடிச்சி இழுத்து கொஞ்சம் லூஸ் பண்ணிட்டான். ஸோ சின்ன பசங்களுக்கு வேர் பண்ணுறம்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வேர் பண்ணுன்றதுனால பெரியவங்க வந்து அவ்வளோ சீக்கிரம் பிச்சு எடுக்க மாட்டாங்க, ஆனால் சின்ன பசங்க பிடிச்சி பிடிச்சி இழுத்து விளாடுவாங்க. அதனால் நான் ரெண்டு பட்டையாக கொடுத்துக்கிறேன், ரெண்டு பீஸாக கொடுத்து அதை கோத்துக்கிறேன். இது கோக்கும்போது கொஞ்சம் ஸ்லோவாக தான் கோக்கணும், ஏன்னா இது ரெண்டு பீஸுன்றதுனால நம்ம கொஞ்சம் ஸ்லோவாக கோத்தா தான் உள்ளே போகும். பீடோட அந்த உள்ள ஹோல் வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது, அதனால் ப்ராப்ளம் கிடையாது. போன தடவை என் பையனுக்கு நான் பண்ணி கொடுத்தப்போ அவன் வந்து அது ஏதோ விளையாட்டு இது மாதிரி பிடிச்சி பிடிச்சி இழுத்து கொஞ்சம் லூஸ் பண்ணிட்டான் ஒரே ஒரு லைன் கொடுத்ததுனால. அதனால் ரெண்டு லைனாக கொடுத்தா சின்ன பசங்களுக்கு கொஞ்சம் வேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் வந்து ரெண்டு லைன் கொடுத்துருக்கேன். ரெண்டு சைடும் சேர்த்து மொத்தமாக 18 பீடு, சென்டரில் ஒரு ஃப்ளவர் லெட்டர் பீடு. பொறுமையாக எல்லா பீடையும் கோத்துட்டு கரெக்டாக இருக்குன்னு ஒரு தடவை நான் எண்ணி பார்த்துருக்கேன். சென்டரில் அந்த கே ஃப்ளவர் பீடு. அந்த பாப்பாவுக்கு பர்த்டேன்றதுனால எப்பயும் தம்பி ஸ்கூலில் தான் படிக்கிறாள், டெய்லி அந்த வழியாக போகும்போது அவள் வருவாள், அவகிட்ட பேசுவேன். என் பர்த்டே போன வாரமே அவளுக்கு. ஆனால் ஸ்கூலுக்கு நான் இப்போ பிக்கப் பண்ண போகிறதில்ல, அவங்க அப்பாவே பிக்கப் பண்ணிட்டு வர்றதுனால நான் போக முடியல. சரி ஓகே, இந்த வாரமாவது நம்ம ஸ்கூலுக்கு போகிற மாதிரி இருந்தால் அந்த பாப்பாவுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இந்த பிரேஸ்லெட்டை மேக் பண்ணுறேன். அதே மாதிரி ஒரு ரெசின்லேயும் நான் ஒரு கேன், ஒரு ரெசின் கீ லெட்டர் கீ செயின் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அந்த பாப்பாவுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 இயர்ஸாக தெரியும். ஆனால் ரொம்பலாம் பேசுனது கிடையாது, போகும்போது வரும்போது கை காமிப்பா, சிரிப்பா. சரி, நம்ம சின்ன பசங்களுக்கு வந்து கிஃப்ட்டுன்னா பெரியவங்களோ சின்னவங்களோ கிஃப்ட்டுன்னா எல்லாருக்குமே பிடிக்கும், அதுவும் குறிப்பாக பர்த்டேன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு நம்ம கொடுக்கணும் இல்லையா. அதனால தான் நான் இதை மேக் பண்ணியிருக்கிறேன். இது வந்து நாட்டு போட்டு கீழே ஒரு 3 சுற்று, மேலே ஒரு 3 சுற்று சுற்றி அந்த நாட்டை வந்து நல்லா டைட் பண்ணி கட்டிட்டிங்கன்னா அராது, அப்படியே இருக்கும். நான் மேக் பண்ணது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் அடுத்தடுத்தது பீட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டு தான் மேக் பண்ணோம். இன்னும் சாம்ஸு பீட்ஸ் எல்லாம் நான் வந்து இன்னும் இது பண்ணலை. இங்கே பாண்டிச்சேரியில் இருக்கிறவங்களாக இருந்ததுன்னா இந்த பீட்ஸு சாம்ஸ்லாம் எங்கே கொஞ்சம் கம்மி ரேட்டில் கிடைக்குதுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதை நல்லா டைட் பண்ணிவிட்டு நமக்கு தேவையில்லாததை கட் பண்ணி விட்டுட்டோன்னா நமக்கு வந்து ரெடி ஆகிடும். இது வந்து 6 வயசு பாப்பா அவளோட கைக்கு. இது வந்து கே லெட்டர் வந்து ரெசின் கிச்சன் பண்ணியிருக்கேன். அவளுக்கு ஹாப்பி பர்த்டேன்னு போட்டு அவள் நேமையும் மென்ஷன் பண்ணி நான் அதை பேக் பண்ணி ரெடி பண்ணி வைக்கிறேன். இந்த ப்ராஜெக்ட் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் என் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.